ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்மளோட சாய், உங்களோட சாய் உங்கள் கூடவே தான் இருக்காரு. நம்மளை விட்டு அவர் எங்கேயும் போக போகிறது கிடையாது. எந்த ஒரு கவலையும் வேண்டாம். மனதைரியத்தோடு நம்பிக்கையோடு இருப்போம். நம்மளோட சாய் நம்ம கூட இருக்காரு. இந்த ஒரு உணர்வு மட்டும் இருந்தால் போதும். உண்மையான அன்பு, பக்தி, இது எல்லாம் இதிலேயே வந்து அடங்கிறோம். எந்த ஒரு பரிகாரமும், எந்த ஒரு பூஜையும் நமக்கு தேவையும் கிடையாது. ஏன்னா சாயோட அன்பு இருக்கும் பொழுது, சாய் மீது நம்ம வைத்திருக்கிற அன்பு, அப்புறம் அவர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு, இது இரண்டும் சரியாக இருக்கும் பொழுது நம்ம ஏன் பரிகார முறையையோ இல்லை வழிபாட்டு முறைகளுக்கோ நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? மனதில் அவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு நம்ம தினந்தோறும் அவரை வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதே மிகப்பெரிய ஒரு வழிபாடு. அதை விட சிறந்த பூஜையும் கிடையாது. 24 மணி நேரமும் அவர் நம்ம கூடவே தான் இருக்கார். ஒருவேளை நம்ம அவரை மறந்தால் கூட அவர் நம்ம மறப்பறதே கிடையாது. எப்பொழுதும் அவர் நம்மளை கைவிடுவதும் கிடையாது. ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நேரும் பொழுதோ, துன்பங்கள் நேரும் பொழுதோ, சாய் நம்ம கூட இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு மட்டும் வேண்டாம். ஏன்னா அவர் அந்த நேரத்துலேயும் அவர் நம்ம கூட தான் இருக்கார். ஒரு குருவாக செயல்பட்டு கொண்டே தான் இருக்கார். நம்மளோட விதியை மாற்றுவதற்காகவும், நம்மளோட பாவ கர்மாவை போக்கி நம்மளை வந்து சுத்தப்படுத்துவதற்காகவும் தினமும் அவர் வேலை செய்து கொண்டே தான் இருக்கார். அயராது வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. எப்பொழுதும் அவர் நம்மளை பற்றின சிந்தனையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதை முதல்ல நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எப்பொழுதும் உங்களோட நலனுக்காக தான் அவர் உழைத்து கொண்டே இருக்கிறார். உங்கள் கூடவே இருக்கார். எந்த ஒரு நிலையிலும் சாய் உங்கள் கூட இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு மட்டும் வேண்டாம். இந்த ஒரு உணர்வு மட்டும் இல்லாமல் சாய் என் கூட இருக்காரு, அவர் என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, இப்போ கூட நான் அனுபவிக்கிற கஷ்டத்தை அவரும் என் கூட சேர்ந்து அனுபவிச்சிட்ருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கு பாருங்கள். அதுதான் உண்மையான பரிகாரம், அதுதான் சிறந்த வழிபாடும் கூட. இது மட்டும் இருந்தால் போதும், அவர் நம்மளை நிச்சயமாக கொண்டுட்டு வந்துடுவார். அந்த கஷ்டமான நிலைகள்லேருந்து மீட்டு கொண்டுட்டு வந்துடுவார். ஏன்னா அவரும் நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்பட்டுருக்கார்ல, எப்படி அவர் கஷ்டப்படுவார்? அவரும் வெளியே வந்தாகணும்ல. ஏன்னா அவர் நிம்மதியாக வாழணும்னா அவரோட மனதில் நம்மளை வந்து வச்சுருக்கோம். அவர் என்ன பண்ணுறோம், நம்மளோட மனதில் அவரை வந்து குடிக்கொண்டு வச்சுருக்கோம். அப்போ நம்மளோட மனது சந்தோஷமாக இருந்தால் தான் அவரால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்காகவாவது நிச்சயமாக நம்மளோட மனதை திருப்தியாக்குவார், நம்மளோட மனதை சரி செய்வார், நம்மளோட கவலைகளிலிருந்து விடுதலை கொடுத்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு, ஒரு அமைதியான ஒரு மனநிலைக்கு நம்மளை வந்து கொண்டுட்டு போவார். அந்த அமைதியான இடத்தில் குடிகொண்டு சாய் உங்களோட வாழ்க்கை பயணம் முழுவதும் பயணம் செய்து கொண்டே இருப்பார். இப்போவும் பயணம் செய்து கொண்டே தான் இருக்கார். உங்களோட அன்பு மட்டும் இருந்தால் போதும். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சாய் மீது நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஒரு பொறுமையோடு விடாமுயற்சியோடு கூடிய அந்த அன்பு, என்ன நடந்தாலும் சாய் என் கூட இருக்காருங்கிற அந்த ஒரு நினைவு, அந்த ஒரு சத்தியம், அந்த மட்டும் நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டாலே போதும். வேறு எதுவும் தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து விதமான கஷ்டங்கள்லிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். அவர் எல்லாத்தையும் மாற்றி அமைப்பார். இதை நிதர்சனமான உண்மையை, இந்த நிதர்சனமான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்பொழுதும் அவர் மீது கொண்டுள்ள பக்தியிலிருந்து வெளியே வராமல் 24 மணி நேரமும் சதா அவரை பற்றின சிந்தனைகளோடையே நம்மளோட வாழ்க்கையை கடந்து செல்வோம். எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்மளோட வாழ்க்கையில். நம்ம எல்லாருமே சாதாரண ஒரு மனுஷங்க தானே. அதனால் சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்பப்போ வந்து வந்து தான் போக தான் செய்யும். அதுக்காக நம்மளோட கடவுள், நம்மளோட குரு நம்மளை வந்து கைவிட்டுட்டாரு அப்படின்னு சின்ன பிள்ளைங்க மாதிரி வந்து யோசிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சாதாரணமான ஒரு மனுஷங்க, சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். மனசெல்லாம் வந்து சஞ்சலப்படும்படியான விஷயங்கள் நம்மளை சுற்றி நிறைய நடக்கும். ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம யாரும் துறவிகள் கிடையாது. நம்ம யாரும் வந்து ஒரு புனிதமான ஆத்மாக்கள் கிடையாது.
நம்ம எல்லாம் என்ன பாவம் பண்ண ஜென்மங்கள், நம்ம எல்லாம் ஒரு பாவப்பட்ட ஒரு வாழ்க்கையில் பாவப்பட்ட ஒரு சமூகத்தில் பல பாவங்களையும் பல பாவ கர்மாக்களையும் சுமந்து கொண்டு தான் இந்த ஒரு பிறவியை எடுத்திருக்கோம். அந்த ஒரு சுழற்சியில் மாட்டிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மேலும் மேலும் நம்ம தெரியாமல் ஒரு சில பாவங்களையும் செய்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கவங்க செய்த தவறுகள்னாலேயே நம்ம ஒரு சில சங்கடங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. இது மட்டுமா, இது மட்டும் இல்லாமல் இயற்கை, இன்றைக்கி வந்து இயற்கையை பற்றி சொல்லவே வேணாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய கண்டத்துலேருந்து சென்னை வந்து தப்பிச்சிருக்கு. ரொம்ப அதிகமான மழையை வந்து எதிர்பார்த்தாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமல் ஒவ்வொருத்தங்களும் பதறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பெரிய பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாமல் சின்ன சின்ன பாதிப்போடு இந்த மழை வந்து விலகி போயிடுச்சு. இதுதான் மழை காலம், மழை பெய்யாமல் இருக்காது. ஆனால் அது வந்து கொஞ்சம் சீரான ஒரு இடைவெளி விட்டு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ எப்படி மழை பெஞ்சது, இரண்டு நாள் முழுவதுமாக அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு பெஞ்சிட்டு விட்டுருச்சு மழை. இப்போ சூழ்நிலை திரும்பவும் சுமூகமானோன்னே திரும்பவும் கொஞ்சம் எதுவும் மழை பெய்ய தான் செய்யும். ஏன்னா மழை பெய்யாமல் இருக்குமா? ஏன்னா ஐப்பசி மாதம் மழை நல்லா தான் பெய்யும், கார்த்திகைலையும் பெய்ய தான் செய்யும். ஆனால் சீரான இடைவெளியோடு வரணும்ல, அதே மாதிரி தான் நம்மளோட கஷ்டமும் துன்பமும் சீரான இடைவெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வரதான் செய்யும். எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் சூழ்ந்துக்கிட்டு அழுத்துனா நம்ம என்ன பண்ண முடியும்? இதாக சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியாதுல்ல. வருகிற இரண்டு மூன்று மாதங்கள் மழை பெய்ய தான் செய்யும். அதுக்கப்புறம் குளிர்காலமாக இருக்கும், அதுக்கப்புறம் வெயில் அடிக்கும், அதுக்கப்புறம் காற்று அடிக்கும், அதுக்கப்புறம் திரும்பவும் மழை பெய்யும். இந்த மாதிரி இந்த ஒரு சுழற்சி இயற்கைக்கு மட்டும் கிடையாது, நம்ம இந்த இயற்கையோட ஒன்றின வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்து அதான் வந்து நடந்துக்கிட்டே தான் வந்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இயற்கையை நம்ம வந்து கெடுத்து வச்சுருக்க மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் நம்ம சில செய்த தவறுகள்னால் கெடுத்து வச்சுருக்கோம். சின்ன வயசுலேருந்து சரியாக சாப்பிடாததுனால, சத்தான உணவுப் பொருட்கள் எடுத்துக்காததுனால, சரியான தூக்கம் இல்லாததுனால, வாழ்க்கையில் எடுத்த ஒரு சில முடிவுகள்னால், இப்படி பல விஷயங்கள்னால நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு விதமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து அவங்களோட குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கு, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பண கஷ்டம், ஒரு சில பேருக்கு நல்ல வேலை இல்லாமல், ஒரு சில பேருக்கு வந்து நோய்வாயினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு சில பேர் வந்து அவங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக, ஒரு சில பேர் வந்து அவங்களோட பெற்றோர்களோட உடல்நிலைக்காக, ஒரு சில பேர் அவங்களோட திருமணத்திற்காக, ஒரு சில பேர் குழந்தைக்காக, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமாக இந்த லௌகீக வாழ்க்கையில் மெட்டீரியல் லைஃப்பில் அவங்கவுங்களோட தேவைகளுக்காக பாதிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் வந்து இறைவனை நாடி வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு சுழற்சி, இந்த சுழற்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிற்கவே நிற்காது. நமக்கு வாழ்க்கையில் கடைசி நாள் வரைக்கும் இந்த சுழற்சியில் அகப்பட்டு கொண்டு நம்ம வந்து சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ இந்த சுழற்சியிலேருந்து நம்மளால் விடுபட வாய்ப்புண்டா? கிடையாது. அப்போ இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும், பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகணும். ஆனால் அதை எப்படி சந்திக்க போகிறோம், எப்படி வந்து எதிர்கொண்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து முன்னெடுத்து கொண்டுட்டு போயிட்டே இருக்க போகிறோம்? தினமும் அழுதுகிட்டே இருக்க முடியுமா? தினமும் நம்ம வந்து சோர்ந்து போய் உக்காந்துட்டா அப்புறம் அடுத்த நாள் இன்னும் அதிகமாக பிரச்சனை வரும். அப்போ இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இறைவனை நம்பணும், நம்மளோட குருவை நம்பணும், குரு காட்டும் பாதையில் பயணம் செய்யணும். உண்மையான பக்தி, உண்மையான அன்போடு இருக்கணும். எது நடந்தாலும் குருவே நான் உன் கூடவே இருக்கேன், ஏதோ டைமிங்க்கு பண்ணுற பூஜை கிடையாது. இந்த பூஜை பரிகாரம்லாம் ஏதோ நம்ம பனிஷ்மெண்ட் மாதிரி வந்து ஏதோ நினச்சிக்கிட்டு வந்து பண்ணக்கூடாது. நான் தவறு செய்துட்டேன், ஃபைன், ஏதோ ஹெல்மெட் போடாமல் போகிறேன், போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க, 100 ரூபாய் நான் பணம் கட்டுறேன், ஃபைன் போட்டுட்டு விட்டுருவாங்க, அந்த மாதிரி வந்து கிடையாது. இது பரிகாரம் வந்து அது கிடையாது, தற்போதைய தீர்வை மட்டும்தான் அது வந்து உண்டாக்கும். அந்த நிமிஷம் அந்த டைமில் தப்பிச்சு போயிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, தலையில் அடிபட்டுருச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் போலீஸ்காரங்கள்ட்ட 100 ரூபாய் கட்டிட்டோமே, அந்த மாதிரி தான் ஒரு சில பரிகாரமும் கூட. முதல்ல பரிகாரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், நம்மளை நம்ம திருத்திக்கணும். வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஏற்றுக்க வந்து பழகணும். அதுக்கப்புறமா தான் அதுலேருந்து தப்பிக்க வந்து முடியும்.
அதாவது எது நடந்தாலும் நம்ம எளிமையாக அந்த விஷயத்தை கையாண்டு அதிலிருந்து கடந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும். இதை மனப்பூர்வமாக வந்து புரிஞ்சுக்கிட்டு இறைவன் மீது குருவின் மீது உண்மையான அன்போடையும் பக்தியோடையும் இருப்போம். அவர் எப்பொழுதுமே நம்ம கூடவே தான் இருக்கார். உங்களோட சாயி உங்கள் கூடவே தான் இருக்கார். உங்களை விட்டு அவர் எங்கேயும் போகலை. நிச்சயமாக உங்களுக்கு தேவையானதை கொடுப்பாரு. இதை ஆத்மார்த்தமாக நம்புங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.